அடிதூல் ரேஷன் கார்டுகளுக்கு பொங்கல் பரிசு பணம் வெளியாக போகும் முக்கிய அறிவிப்பு அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பின் பரிசுத் தொகை வழங்க தமிழக அரசு ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் அதற்கான அறிவிப்பில் விரைவில் வெளியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நியாய விலை கடைகள் மூலமாக மக்களுக்கு பச்சரிசி வெள்ளம் முந்திரி திராட்சை ஏலக்காய் பாசி பருப்பு நெய் போன்ற பொருட்களெல்லாம் சமையலுக்கு தேவையான மளிகைப் பொருட்களும் வழங்கப்படுகிறது அந்த வகையில் இந்த வருடமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து அரிசி ரேசன் அட்டைதாளருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தைப்பொங்கல் சிறப்பு கொண்டாடும் வகையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கு இருபத்தி பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பினர் இரண்டு கோடியே பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுபது குடும்பங்களுக்கு அட்டைதாரர் பயணிகளுக்கு ஒருவருக்கு ரூபாய் ஐநூற்றி ஐந்து செலவில் வழங்க மொத்தம் மொத்தம் இது இதுவரைக்குமே எண்பத்தெட்டு கோடியே பதினேழு லட்சத்தி எழுபத்தி எழுபதாயிரத்தி முன்னூறு ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததாக நவம்பர் மாதம் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட இருபத்தொரு வகையான பொங்கல் அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்க உத்தரவிட்டுள்ள நிலையில் கரும்பு விடுபட்டிருந்ததை அடுத்து கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பொங்கல் பரிசு தொகுப்புடன் கரும்பு சேர்த்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்கிடையே கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மழை வெள்ளம் கொரோனா பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு ரொக்கம் வழங்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தையும் சேர்த்து வழங்க தமிழக அரசு ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது தமிழக முதல்வராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு கொண்டாடப்படும் முதல் பண்டிகை என்பதால் சிறப்பு தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது அது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இத்தனை ரூபா அமௌண்ட் தராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே அறிவிக்க இல்லை இது குறித்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரலாம் இது குறித்து எதிர்கட்சி தலைவர்கள் கிட்டத்தட்ட பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க நம்ம தமிழகம் சார்பாக பரிசீத்து வந்து கூடிய பிரிவில் இதற்காண்டி அரசாணை பிறப்பிக்கப்படலாம் என தெரிய வந்துள்ளது இதே மாதிரி அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நமச்சருடன் இணைந்திருக்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்